வெல்கம் டு ராணிமா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போனால் மீன் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் குழம்பு தூளையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி வெங்காயத்தை வெட்டி அதிலே வந்து கலந்துக்குங்க. உப்பையும் போட்டுக்குங்க, உப்பு தேவையான அளவு சும்மா கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்போ தேவைன்னா போட்டு இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறோம். இதுதான் மசாலா. எப்பயுமே நம்ம புளி குழம்பு அந்த மாதிரி வச்சு மீன் போட்டு சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்ம வந்து தாளிப்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வடகம் தான் போட போகிறோம். கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. இது வந்து நான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன், அதனால் பச்சையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மசாலா அரைச்ச மசாலாவை நீங்கள் கலந்து விட்டு இந்த தாளிப்பில் ஊற்றிக்க வேண்டியது தான். மற்றபடி வேறு எதுவுமே இதில் நம்ம போட போகிறது கிடையாது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா மீன் போட்டு வேக வேணும். அப்போ வேகிற வரைக்கும் அந்த மசாலா வந்து நம்மளுக்கு தண்ணி வேணும், அதுக்காக நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி பதமாகவும் சாப்பிடலாம், இல்லை வந்து நல்லா கிரேவி டைப்பாகவும் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கிரேவி வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சாதம், உங்களோட விருப்பம். ஆனால் பூரிக்கு மட்டும் சாப்பிடாதீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கு சாப்பிட்டது கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா சுண்டி வரும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி விடுங்க, ஏன்னா லைட்டாக இது தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வேகமாக வச்சிங்கன்னு சொன்னால் இந்த மசாலா வந்து தெறிக்கும், அதனால் வந்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடிக்குங்க. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த டைமும் போடலாம். ஆனால் கொத்தமல்லி கண்டிப்பாக போடுங்க, அதோடய வாசனை சூப்பராக இருக்கும். போட்டு நீங்கள் சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு திருப்பி இறக்கிற வேண்டியதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுண்டி வந்தால் போதுமோ உங்களோட பதம் தான் அது. மீன் வந்து எப்பயுமே போட்டு கொதிக்கும் போதே வெந்துடும். இருந்தாலும் நம்ம வந்து உடனே எடுத்துட மாட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு சுண்டை விட்டு மீனோட கலர்லாம் மாறினதும் உங்களுக்கு தெரியும். எப்பயுமே நம்ம வந்து குழம்பு டைப்லேயே மீன் போட்டு சாப்பிட்றத விட இது நிறைய பேர் வித்தியாசமாக செய்வாங்க. ஒண்டி ஒண்டி சில 2-3 பொருளை வச்சு அரைச்சி மட்டும் செய்வாங்க. ஆனால் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சீக்கிரமாக சமைக்கக்கூடிய குழம்புனா இதுவும் ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.